ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, வெர்டிகோ எனப்படும் தலை சுற்றல். இந்த தலை சுற்றல் ஏன் வருது, எப்படி இது உருவாகுது, இதை சரி பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும், சிம்பிள் எக்ஸசைஸ் மூலமாக இதை எப்படி வேணால் நம்மளால் சரி பண்ண முடியும், உடனடியாக இதிலிருந்து எப்படி வந்து ரிலீஃப் ஆக முடியும் அப்படின்றத பற்றின ஒரு எளிமையான டிப்ஸ் தான் இன்றைக்கி நான் உங்களோட வந்து ஷேர் பண்ண போகிறேன். ஸோ அதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்குள்ள இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, கூட பெல் ஐக்கன் வரும், அதையும் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற அடுத்தடுத்த வீடியோக்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கும். சரி வாங்க, இப்போ அந்த வெர்டிகோ எனப்படும் தலை சுற்றல் வந்து எப்படி நடக்குது, என்ன மாதிரியான காரணங்களுக்கு நடக்குது அப்படின்னு பார்ப்போம். பொதுவாகவே இந்த தலை சுற்றல் அப்படின்றது ஒரு காரணத்தை பேஸ் பண்ணி நமக்கு வரணும். இப்போ ரொம்ப லாங் டிராவல் பண்றீங்க, காது அடைக்குது, ஒரு மாதிரி கேரா இருக்கு, தலை சுற்றுது அப்படின்னா அது ஒரு காரணம். இல்லை நான் வந்து விரதம் இருக்கிறேன், விரதம் இருந்ததுனால உடலில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள்னால எனக்கு பசினால தலை சுற்றுது அப்படின்னா அது ஒரு காரணம். சரியாக தூங்கலை, இல்லை ரத்த அழுத்தம் குறைவாக இருக்குது, அதனால வந்து தலை சுற்றுது, ஒரு மாதிரி இருக்குது, வாந்தி வருது, குமட்டல் வருது அப்படின்னா இது ஒரு காரணம். இந்த மாதிரி காரணத்தோடு வர்ற வாந்தி குமட்டல் தலை சுற்றலுக்கு நமக்கு வந்து காரணம் தெரியும். ஆனால் காரணமே இல்லாமல் ஒரு தலை சுற்றல் வரும், இது எப்படி ஃபீல் ஆகும், இந்த வெர்டிகோ அப்படின்ற தலை சுற்றல் வந்து எப்படி வந்து ஃபீல் ஆகும் அப்படின்றத இப்போ நான் சொல்கிறேன். இப்போ நீங்கள் எந்திரிச்சு நிற்கிறீங்க, படுத்துருக்கீங்க, தூங்கிட்டீங்க, நல்லா தூங்கிட்டு எந்திரிச்சு நிற்கிறீங்க. எந்திரிச்சு நின்று ஃபஸ்ட்டு ஸ்டெப் வைக்கும்போது நீங்கள் கரெக்டாக இருக்க மாதிரியும் உங்களை சுற்றி இருக்க அந்த ரூமு, இந்த உலகம், இதெல்லாம் அப்படியே சுற்றுற மாதிரி நமக்கு ஃபீல் ஆகும். இதே தான் நீங்கள் வெளியில் இருந்தாலும், இப்போ வீட்டுக்கு வெளியில் இருக்கீங்க, திடீர்னு ஒரு இடத்துல உட்காந்துட்டு தப்புன்னு எந்திரிக்கிறீங்க, எந்திரிச்சு ஃபஸ்ட்டு நடக்க ஆரம்பிக்கும் போதே உங்களை சுற்றி இந்த உலகமே வந்து சுற்றுற மாதிரி தெரியும். அப்போது வந்து நம்ம கரெக்டாக இருக்கோம், இந்த உலகம் தலையில் சுற்றுற மாதிரி வந்து ஃபீல் ஆகும். இப்படி ஒரு ஃபீல் கொடுக்குது அப்படின்னா இதுதான் வந்து வெர்டிகோ தலை சுற்றல் அப்படின்னு அர்த்தம். இந்த வெர்டிகோ தலை சுற்றல் ஏன் வருது அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம கண் காது மூளைக்கும் உண்டான தொடர்பு தான் இதற்கான காரணம் அமையுது. முக்கியமாக இந்த காதில் ஃப்ளூயிட்ஸ் இருக்கும், இந்த காதில் இந்த மடங்கி மடங்கி இப்படி சுருண்டு சுருண்டு இருக்கு இல்லையா, இந்த வடிவுகளில் உங்களுக்கு வந்து நீர் இருக்கும், ஒரு திரவம் இருக்கும். இந்த திரவத்தினுடைய அளவில் மாற்றங்கள் ஏற்படும் போது நம்ம மூளைக்கு தொடர்புகள் வந்து கட் ஆகும், இல்லைனா வேற மாதிரி ஒரு ஃபீல் வந்து கொடுக்கும். இதுதான் உங்களுக்கு வெர்டிகோ தலை சுற்றலுக்கு காரணம் அமையுது. இதை நம்ம பார்க்குற கண்கள் மூலமாக பண்ணக்கூடிய எக்ஸசைசஸ் மற்றும் நம்ம பெட்டில் இருந்து எந்திரிக்கும் போது இந்த தலையை 45 degrees வச்சு நம்ம பண்ணக்கூடிய எக்ஸசைஸ் மூலமாக இத்தகைய தலை சுற்றலை வந்து நம்ம மாற்ற முடியும். இந்த காதில் சுற்றி இருக்கக்கூடிய இந்த நீரை வந்து சமநிலைக்கு கொண்டு வர முடியும், இதனால் தலை சுற்றலேருந்து விடுபட முடியும். அதை தான் இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இந்த பெட்டில் பண்ணக்கூடிய எக்ஸசைஸ், நம்ம படுத்திருக்க பொசிஷனில் பண்ணக்கூடிய ஒரு சிம்பிள் எக்ஸசைஸை வந்து இப்போ நான் சொல்லித்தரேன். இதில் வந்து தலை வந்து 45 degrees இருக்கணும், அதாவது தலையினுடைய ஒரு பகுதி வந்து பெட்லையும் இன்னொரு இந்த நாடி பகுதி வந்து 45 degrees நமக்கு திருமண மாதிரி இருக்கணும். ஸோ இது எப்படி அப்படின்றத இப்போ நான் செஞ்சு காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இதான் வந்து பெட்டு, பெட்டில் வந்து நான் முத உட்கார்ந்த நிலையில் இருக்கணும், அதுக்கப்புறம் அப்படியே உடலை மெல்ல மெல்ல சாய்த்து இந்த தலை வந்து பெட்டில் படுற மாதிரி, எந்த பில்லோ சப்போர்ட்டும் இல்லாமல் தலை வந்து ஸ்ட்ரைட்டாக பெட்டில் படுற மாதிரி நம்ம பண்ணணும். ஸோ இப்படி ஒரு 20 seconds வந்து நீங்கள் இருக்கலாம். அதே மாதிரி ஆப்போசிட் டைரக்ஷன்லையும் நீங்கள் பண்ணலாம். ஸோ அடுத்த பக்கத்துலையும் இதே மாதிரி மெதுவாக எந்திரிச்சு உட்காந்து திரும்ப அடுத்த பக்கத்துலையும் நீங்கள் படுத்து பண்ணலாம். இது ரொம்ப ரொம்ப சிம்பிள் எக்ஸசைஸ். இது நீங்கள் காலையில் எந்திரிச்சதுமே பண்ணுறதா இருந்தாலும் பண்ணலாம், இல்லை எப்பெல்லாம் உங்களுக்கு டைம் கிடைக்கிதோ அப்பையும் நீங்கள் பண்ணலாம். ஸோ இது வந்து நம்ம பெட்டில் பண்ணக்கூடிய எக்ஸசைஸ். அடுத்ததாக வந்து நம்ம கண்கள் மூலமாக பண்ணக்கூடிய எக்ஸசைசஸ் என்னென்ன அப்படின்றத பார்க்குறோம். ஸோ இதில் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, கண்களை இடதுலேருந்து வலது புறம் நீங்கள் வந்து மூவ் பண்ணணும். இப்போ நீங்கள் கண்ணை பாருங்கள், இந்த மாதிரி நம்ம வந்து தலையை மூவ் பண்ணக்கூடாது, வெறும் கண்களை மட்டும் இடதுபுறத்திலிருந்து வலதுபுறமாக நீங்கள் மூவ் பண்ணணும். அடுத்தது கண்களை மேலும் கீழும் வந்து மூவ் பண்ணுறது. இந்த மாதிரி செகண்ட் எக்ஸசைஸ் பண்ணலாம். மூணாவது எக்ஸசைஸ் வந்து கண்களை ரொட்டேட் பண்ணுறது, இடதுலேருந்து மேலே ரைட்டு கீழே திரும்ப ஸ்டார்டிங் பொசிஷன், இந்த மாதிரி நம்ம கண்களை ரொட்டேட் பண்ணுறது. இது வந்து தேர்ட் ஸ்டெப்பு.
ஓகேவா, இந்த மாதிரி கண்களை ரொட்டேட் பண்ணலாம். ஸோ அடுத்து என்னன்னா கண்களில் எட்டு போடணும். நம்ம பைக் ஓட்டும் போது டிரைவிங் லைசன்ஸ்க்காக எட்டு போடுறது நிறைய பேர் வந்து பார்த்துருப்பீங்க. கண்களில் எட்டு போடணும். இப்போ நம்ம ரொட்டேட் பண்ணோம் இல்லையா, இதிலே ஒரு கிராஸ் இப்படி வந்து இப்படி போகணும் கண். ஸோ இந்த மாதிரி நம்ம ஒரு எக்ஸசைஸ் வந்து பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி கண்ணில் நீங்கள் எட்டு போட்டு பழகலாம். ஸோ அடுத்த எக்ஸசைஸ் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஃபிஃப்த் எக்ஸசைஸ், கண்கள் வழியாக உங்களுடைய மூக்கின் நுனியை வந்து நீங்கள் பார்க்கறது. ஸோ இதான் வந்து ஃபிஃப்த் எக்ஸசைஸ். இதை வந்து ஒரு 20 seconds வந்து நீங்கள் பார்த்துட்டு கண்ணுக்கு வந்து ஒரு ரிலீஃப் கொடுக்கலாம். உங்களுக்கு எப்பெல்லாம் வெர்டிகோ தலை சுற்றல் இருக்குதோ அப்பெல்லாம் இந்த எக்ஸசைஸை நீங்கள் ஃபாலோ பண்ணுறது மூலமாக இந்த தலை சுற்றலேருந்து நீங்கள் வந்து விடுபடலாம். எளிமையாக உங்களுடைய அடுத்த ஒர்க்கை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். முக்கியமாக இந்த காதில் இருக்க ஃப்ளூயிட்ஸ் வந்து சமநிலையில் சரியான லெவலில் இருக்கும்போது உங்களுக்கு இத்தகைய பிரச்சனையில் வந்து வராமல் தடுக்க உதவும். ஒருவேளை பிரச்சனை வந்துச்சுன்னா இந்த மாதிரி எக்ஸசைஸ் மூலமாக அது வெர்டிகோ சிம்டம்ஸாக இருந்துச்சு, வெர்டிகோ தலை சுற்றலாக இருந்துச்சுன்னா இந்த எக்ஸசைஸ் மூலமாக வந்து நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாம். இது போக ஆல்ரெடி வெர்டிகோக்கு நம்ம சில எக்ஸசைசஸ் வந்து போட்டிருக்கோம். ஸோ அதனுடைய வீடியோஸோட லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் கொடுக்குறேன். அந்த வீடியோ பார்க்காதவங்க செலக்ட் பண்ணி அதில் இருக்க டீட்டெயில்ஸையும் நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு எதுவும் வேறு நோய்களுக்கான மருத்துவ குறிப்புகள் தெரிஞ்சுனாலும் கீழே கமெண்ட் பாக்ஸ் மூலமாக வந்து என்கூட ஷேர் பண்ணலாம். அதை நான் வீடியோவாக பதிவு பண்ணுவேன். அனைவரும் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்றது தான் Next360யோட முக்கிய நோக்கம். இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்க தகவல் உங்களுக்கு பிடிச்சிருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்குள்ளே இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்க, நம்ம வீடியோஸ் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. கூட பெல் ஐக்கான் வரும், அதையும் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற அடுத்தடுத்த வீடியோக்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கும். மீண்டும் ஒரு உடல்நல தகவலுடன் உங்களை அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.